ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. திஸ் இஸ் கதைப்போமா. ஆஃப்டர் 3 மந்த்ஸ் எங்கம்மா போயிட்டா, உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்காதீங்க. இதுவும் தாண்டி சில பேர் கேட்டிருந்தாங்க, எப்போ போட போறீங்க அடுத்த வீடியோ அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் சேர்த்து இந்த வீடியோ ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கொஞ்சம் பேத்துக்கிட்டே அதை கேட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா, இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. என்ன நிறைவேற்ற போறியா அப்படின்னு கேட்டாங்க. சாச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல, சும்மா சொல்லுங்க அப்படின்னு. ஆசைனா பெரிய ஆசைலாம் கிடையாது. வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், அது பண்ணும் இதை பண்ணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே போகணும், அங்கே போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. குட்டி குட்டியாக அல்பாசெல்லாம் இருக்கும்ல, இருக்கு. இதெல்லாம் நினச்சா செய்யலாம், ஆனால் என்னால் செய்ய முடியலப்பா. அதுக்கு ஒரு சோம்பேறித்தனமோ அது என்னமோ அதுக்கான சரியான ஒரு டைம் வரல, அதனால அதெல்லாம் செய்யாமல் அப்படியே இருக்கு. எப்போவாது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. பக்கெட் லிஸ்ட்டில் கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சும்மா ஒரு 2-3 பேத்துக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எல்லாரும் கேட்டோன்னு முழிக்கிறாங்க. ஆசையா? என்ன ஆசை? ஆசைனா என்ன? ஃபர்ஸ்ட் கேட்டோன்னு டக்கு டக்குன்னு வரணும்ல, இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு. இரு, நீ டக்குன்னு கேட்டா எனக்கு வராது, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னாங்க. அப்புறம் சில பதிலாம் எனக்கு வந்தது. ஓகே, அதெல்லாம் சேர்த்தி அப்புறம் என்னோட சின்ன சின்ன ஆசைகள் கூட சேர்த்தி சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, எனக்கு வந்து நைட் ரைட் போகணும்னு ஆசை அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பசங்க சைடு யோசிக்காதீங்க, ஃபுல்லாக வந்து ஒரு பொண்ணை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த சைடு யோசிச்சுக்கோங்க, ஓகேவா? நைட் ரைட் போனால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நைட் ரைட்னா ஒரு 12-1 மணிக்கு யாருமே இல்லாத ரோட்டில் நம்ம மட்டும் தனியாக நல்லாயிருக்கும்ல. பசங்களுக்கு அது ரொம்ப அசால்ட்டு தான், நினச்சா போகலாம்ப்பா, பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை. ஸோ அது ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு டீ குடிக்கிறதுக்கு இங்கிருந்து ஊட்டி வரைக்கும் கோத்தகிரி வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து போறது அது கூட ஒரு பெரிய ஆசைதான். ஜஸ்ட் ஒரு டீ. அதுக்கு இவன் சென்னையில இருந்து பாண்டிச்சேரி, இன்னும் வேற எங்காவது தூரமா, வெறும் ஒரு டீ. அப்புறம் பசங்க சைட்ல பசங்க மட்டும் டீ குடிச்சிட்டு தம் அடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து அது ஏதோ லேடிஸ்க்கு ப்ரொஹிபிட்டட் ஏரியா மாதிரி, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க நின்று டீ குடிக்கணும்னு ஆசை. ஒன்றும் இல்லைங்க, ரோட்டில் வித விதமாக பைக் பார்ப்போம். ஏதோ ஒரு பைக் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அது மேலே நமக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். அது ஒரு வாட்டி சும்மா இங்கிருந்து அது வரைக்கும் நகர்த்தி பார்க்கணும்ப்பா அப்படின்னு ஒரு ஆசை லைட்டா. அப்புறம் நைட் ஷோ, நான் போயிருக்கேன் நைட் ஷோ ஃபேமிலியோட. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ சொன்னாங்க நிறைய பேர், எனக்கு இதுதான்ப்பா என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ஷோ. என்னை விட பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க, இதுதான்ப்பா என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ஷோ, நான் தனியாக இந்த மாதிரி போகிறது. ஈவன் ஃபேமிலியோடயே நான் நைட் ஷோ போனதே கிடையாது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ஷோன்னு சொன்னாங்க. அப்போ நினச்சேன், இப்போ எத்தனை பொண்ணுங்களுக்கு நைட் ஷோ போகிறது கனவாக இருந்திருக்கும் அப்படின்னு, ஆசையாக இருந்திருக்கோம்ல. அப்புறம் இங்கே வர்ற வரைக்கும், ஹாஸ்டல் வர்ற வரைக்கும், நடுராத்திரியில் நமக்கு பிடிச்ச பாட்டு திடீர்னு மைண்ட் ஃபக்காக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது மூடில் நம்ம இருப்போம். ஏதோ ஒரு சோக சாங், யுவன் சாங், ஏதோ ஒரு சாங்கை போட்டுட்டு வைப் பண்ணிட்டு கத்திட்டு கேங்கா, இல்லை அது ஒரு நல்ல ஃபீல். அது கூட ஆசையாக தான் இருந்தது. அப்புறம் அப்ராட் ட்ரிப்பு, நம்ம இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போயிருக்க மாட்டோம், கோயிலுக்கோ வேற எங்கேயும் போயிருக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் அப்ராட் ட்ரிப் வரைக்கும் யோசிச்சாச்சு. சொன்னாங்க ஒரே ஒரு நாள், ரொம்ப பெருசாலாம் இல்லைப்பா. அப்ராட் ட்ரிப்பு ஃப்ளைட்டில் போனோம், அட்லீஸ்ட் கோயம்புத்தூர் டு சென்னை, இதுக்குள்ளையாச்சும் போய்க்கிறோமே ஒரு வாட்டி அப்படின்னு. அப்புறம் நம்ம வந்து எங்காவது வெளியே போயிருப்போம், வீக்கெண்ட்ஸில் ஏதாவது போகலாம் அப்படின்லாம் யோசிச்சிருப்போம், போயிருப்போம். அப்போ வந்து டக் டக்குன்னு அடுத்தடுத்து கால் வரும், மோஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு வரும் நிறையா வீட்டில். எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டியா, எப்போ வந்து ரிட்டர்ன் ரூமுக்கு போகிற, ரூமுக்கு போயிட்டு கால் பண்ணு, எங்கே இருக்கேன்னு அப்பப்போ அப்டேட் பண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி எந்த கேள்வியும் இல்லாத, ஃபோன் கால்ஸ் இல்லாத ஒரு நாள் வேணும். அப்புறம் பெட் இல்லை, எல்லாரும் அழுத்துவாங்க, நாய்க்குட்டி பூனைக்குட்டி நம்மளை புரிஞ்சுக்கிற பெட்டு. எங்கள் ரூம்மேட் அக்கா கூட சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு சண்டேல ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு என்ன புரிஞ்சதுன்னே தெரில, அவங்க பயுவை அவனுக்கு என்ன புரிஞ்சதுன்னே தெரில, என் கூடயே நடக்கிறான் இந்த பக்கமும் அந்த பக்கமும், நான் சத்தம் போட்டு கத்திட்டே பேசிகிட்டு இருக்கேன் ஃபோனை, என் கூடயே இங்கே எங்கேயோ நடந்துட்டுருக்கான். அப்புறம் நான் அந்த கால் பேசி முடிக்கிற வரைக்கும் எனக்காக வீட்டு வாசல்லையோ உட்காந்துருந்தான். அப்புறம் நான் வந்ததும் அதுக்கப்புறமா என் கூட வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி புரிஞ்சிக்கிற பெட்டு, நம்ம வாய் விட்டு சொல்லலைன்னா கூட நம்ம மைண்டில் என்ன ஓடுதுன்னு அவனுக்கு புரிஞ்சிடும்.
அப்புறம் இது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், சென்னை வந்ததுக்கு அப்புறம் சுத்தி கஜ 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 கஜன்னு எப்பப்பாரு சத்தம், சத்தம் இல்லாத ஒரு இடம் வேணும், அமைதியா அங்க போனா எந்த சத்தமும் கேட்க கூடாது. அப்புறம் ஒரு நாள் வந்து வெளியே போயிட்டு இருந்தோம், நானும் அண்ணா அக்கா எல்லாம் வெளியே போயிட்டு இருந்தோம். ஸோ போற வழியில ஒரு டோல், அப்ப அவன் சொன்னா இங்க தாண்டி நாங்க வந்து எப்போ ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் வீக்கெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு டைம்ல பேசணும்னா ஒண்ணுமே இல்ல, சும்மா பேசுறதுக்காக மட்டுமே இங்க வந்து உட்காந்துருப்போம். அது வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் போற டிஸ்டன்ஸ் தான், ஆனா பேசணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்து யாரும் இல்லாத இந்த டோல்ல வந்து டோல் தாண்டி அந்த பக்கம் அங்க உட்காந்து வந்து பேசணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த நிமிஷம் லைட்டா ஒரு பொறாம இருந்தது மனசுல. அப்புறம் ஷர்ட் ரூம்மேட் பொண்ணு சொன்னா உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டப்போ எனக்கு வந்து பசங்க மாதிரி ஷர்ட் போடணும்னு ஆசை அப்படின்னு. ஈஸிதான், நடக்காத விஷயம் எல்லாம் இல்ல, இருந்தாலும் இப்ப வரைக்கும் அது நடக்கலப்பா அப்படின்னு. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன், பசங்களோட பர்த்டே செலிப்ரேஷன், கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து மண்டையில ஊத்தி முட்டை மாவு பால் எல்லாத்தையும் எடுத்து ஊத்தி தயிர் சமைக்கிறது மட்டும்தான் பாக்கி, இஷ்டத்துக்கு ஊத்தி 12 மணிக்கு ரவுஸ் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்குறது. அது பின் குறிப்பு, நம்ம வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு செய்யலாம் ஆனா நமக்கு ஒருத்தவங்க செய்யக்கூடாது ஓகேவா, அது மாதிரி பாத்துக்கு. அந்த மாதிரியான பசங்க ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி சின்ன சின்னதா நிறைய ஆசை இருக்குல்ல பொண்ணுங்க லைஃப்ல. இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க மூலியமா நடக்கிறதுங்கிறத விட நம்மளா அதெல்லாம் செய்யறதே வந்து பெரிய விஷயம்தான். யாரோ ஒருத்தவங்க துணைக்கிருக்காங்க அவங்கள வச்சுட்டு அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிக்கிறது வந்து ஒரு வேற கேட்டகரி. இருந்தாலும் நம்மளே தனியா வந்து ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றிக்கிறது வந்து இன்னும் நல்லா தான் இருக்கும்ல. இன்னும் டைம் வரும், பொறுமையா வெயிட் பண்ணுங்க, உங்களோட எல்லா சின்ன சின்ன ஆசைகளும் நடந்து முடிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா, மழை காலம் வந்துருச்சு, கீழே எல்லாம் ட்ரெயின் பூச்சி நிறைய இருக்கு, மிதிச்சிட்டு மிதிச்சிட்டு போகாதீங்க பாவம் செத்து போயிடும்ல, அது பார்க்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கு டெய்லி, அது கொஞ்சம் பார்த்து நடங்க, கீழே பார்த்து நடங்க, மேல பார்த்து அப்படியே போகாதீங்க, அவ்வளவுதான். See you on the next video guys, வேற ஏதாவது நல்ல டாபிக்கோட. அப்புறம் உங்களோட ஆசைகள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, வேற ஏதாவது டாபிக் சொல்லுங்க பேசுறதுக்கு, நான் என்னோட தாட்ஸ் ஷேர் பண்றேன். டாடா பை.